ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தலை தோனியுடைய அதிரடியால் சூப்பராக சிஎஸ்கே அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நடந்து முடிந்த அந்த போட்டியை பற்றியும் சென்னைக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி வந்து April 3 நடக்குது. நடக்க போகிற அந்த போட்டியை பற்றியும் தலை தோனி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த நடந்து முடிந்த போட்டியை பற்றி தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து ஆரம்பத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருந்துச்சு, போக போக வந்து அது சரியாயிரும், அதனால் ஆரம்பத்தில் வந்து நிதானமான ஆட்டத்தை கொடுத்துட்டு கடைசி சமயத்தில் வந்து அடித்து ஆடலாம் அப்படின்னு திட்டம் போட்டோம். அந்த திட்டமும் வந்து சூப்பராக எங்களுக்கு வந்து கை கொடுத்துச்சு அப்படின்னு தோனி வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஹர்பஜன் சிங்க்கு பதில் வந்து சாந்தனரை அணிக்குள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து எதற்காக அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் வந்து வலது கை பேட்ஸ்மேன்கள் அதிகமான பேர் இருக்காங்க, அதனால வந்து இடது கை சுழல் பந்து வீச்சாளரான சாந்தனரை அணிக்குள்ளே கொண்டு வந்தால் சரியானதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அதற்காக தான் அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வந்தோம். காரணம் இல்லாமல் நாங்கள் வந்து எந்த மாற்றமும் கொண்டு வர மாட்டோம் அணிக்குள்ளே அப்படின்னு தோனி வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து நடக்க போகிற போட்டி சிஎஸ்கே மும்பை போட்டியை பற்றி தலை தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரசிகர்கள் வந்து எந்த அணி ஆதரித்தாலும் அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு. அதாவது தோனி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருப்பார், ஆனால் அவருக்கு வந்து ரோஹித் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி வந்து ஒருத்தர் என்னுடைய ரசிகராக இருப்பார், அவர் வந்து மும்பையில் இருப்பார், இருந்தாலும் மும்பையில் இருந்தாலுமே கூட அவர் வந்து சிஎஸ்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார், அதனால் இதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆரோக்கியமான போட்டி இருக்கிறது வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்து ஏற்படுத்தாது. பொதுவாக வந்து உள்ளூர் போட்டி அப்படின்னு பார்க்கும்போது மும்பையில் வந்து மும்பைக்கும் சென்னைக்கும் போட்டி நடக்குது அப்படின்னா மும்பை ஃபேன்ஸ் தான் அதிகமான பேர் இருப்பாங்க. அதே மாதிரி சென்னையில் போட்டி நடக்கும்போது சென்னை ஃபேன்ஸ் தான் அதிகமான பேர் இருப்பாங்க. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்து அவங்க வந்து மைதானத்துக்கு வந்து போட்டியை வந்து பார்க்குறாங்க, அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்க வந்து உற்சோகமாக இருக்கணும், அதற்காக தான் நாங்கள் வந்து விளையாடுறோம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் அதனால் உங்களுக்குள்ளே வந்து சண்டை வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு தலை தோனி வந்து சொல்லியிருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.